வணக்கம். நமக்கு வந்து வெயில் பயங்கரமாக கொளுத்துது, சம்மர் ஆரம்பிச்சதுனால இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஏதாவது ஒரு ட்ரிங்க் பார்க்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு மசாலா மோர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா மோருக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து கம்மி கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டோம்னா ஒரு மாதிரி காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும், குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி காண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இவ்வளோ மட்டும் போட்டால் போதும். அப்புறம் அரை கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் தயிருக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா வந்து ரொம்ப கம்மியாக சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் ஜீரகம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துடலாம். நல்லா அடித்தாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு திப்பி திப்பியாக எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதில் மோர் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் போட்டோம்னா நம்மளுடைய மசாலா மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுன்னா நம்ம லவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதேமாரி வேறு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ, பை பை.